தமிழ் புலவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பெண்களை வீட்டுக்குள்ளேயே வைத்து கூட்டி வேடிக்கை பார்த்த காலகட்டத்தில் பெண்களின் சுதந்திரத்திற்காக தமது பாடல்கள் மூலம் குரல் கொடுத்தவர் பாரதியார். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான நல்ல அறிவுரைகளையும் சமூக அக்கறையோடு கூடிய பல விஷயங்களையும் தனது பாடல்கள் மூலம் இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் தான் இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மே மாத விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுவிட்டன. இதனால் அனைத்து பள்ளிகளும் தங்களுடைய மாணவர்களுக்கு பாட புத்தகங்களை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் தமிழக அரசு பள்ளி பாட புத்தகங்களை மாற்றி அமைத்துள்ளது. இந்த புதிய புத்தகங்களை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று வெளியிட்டார். அப்போது 12 வகுப்பிற்கான பொது தமிழ் புத்தகத்தின் அட்டையின் இடது ஓரம் ஒரு நடன பெண்மணியின் படம் உள்ளது, வலதுபுறம் இன்னொரு நடனக்காரர், நடுவில் பாரதியார். அந்த அட்டை பகுதியில் முகம் தெரியாமல் தலைப்பாகையுடன் பாரதி காணப்படுகிறார். அவரது அடையாளமான முறுக்கு மீசை தெளிவாக தெரிகிறது. வழக்கமாக பாரதியாரின் தலைப்பாகை வெள்ளையில் தான் இருக்கும். நீண்ட வெள்ளை நிற துணியால் மட்டுமே அவர் தலைப்பாகை அணிவார். இது இந்த உலகிற்கே தெரிந்த வரலாற்று உண்மை. ஆனால் இதில் காவி கலரில் தலைப்பாகை உள்ளது. இது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாரதியாரின் தலைப்பாகை ஏன் காவியாக உள்ளது? இது பாஜகவின் திட்டமிட்ட திணிப்பா என்று பலரும் பேச தொடங்கினர். பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஏன் இந்த நிற திணிப்பு என்றும் சமூக வலைதளங்களிலும் டிவிகளிலும் விவாதங்கள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. இது தொடர்பாக திமுகவின் முன்னாள் கல்வி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கூறும்போது, பாரதியாரை யாராவது காவி தலைப்பாகையுடன் பார்த்திருக்கிறீர்களா? பாட புத்தகம் மூலம் காவியை திணிக்கும் செயலாக இதை பார்க்க முடிகிறது. மாணவர்கள் மத்தியில் பாரதியாரை பற்றி வேறு கோணத்திலான சிந்தனையை உருவாக்குவதற்கான முயற்சி நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்று மாணவர்களையே ஜாதிகளை பற்றி தனது பாடல்கள் மூலம் ஜாதியை ஒழிக்க பாடுபட்டவர்தான் பாரதியார். ஆனால் அவரது முகத்திலேயே இன்று அரசியல்வாதிகளும் அரசு அலுவலர்களும் ஜாதி அரசியலை பூசிவிட்டார்கள் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மத்திய மாநில அரசுகளுக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே மத்திய அரசு ஹிந்தி மொழியை தமிழகத்தில் கட்டாய மொழியாக அறிவித்து பின் மக்கள் எதிர்ப்பால் அதை வாபஸ் வாங்கியது என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம்.